ஹாய், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் இஸ் வெல். அப்புறம் இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. யூஏஇ நேற்று வந்து டெல்லி டு யூஏஇ வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் ஃப்ளைட் ஒன்று போயிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லி போயிடுச்சு. ஜூலை ஃபஸ்ட் வீக், ஜூலை 6 to 7 வந்து எல்லா ஃப்ளைட்டும் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அண்ட் நேபாள், இவங்க வந்து விசிட்டிங் விசா இருக்கட்டும், ஒர்க் பர்மிட் விசா இருக்கட்டும், எனி அதர் வீசாஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூல் மட்டும் போட்டிருக்காங்க. வேக்சினேட்டட் பண்ணவங்க மட்டும்தான் ட்ராவல் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. பட் பிசிஆர் டெஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. பிசிஆர் டெஸ்ட்னால் எப்படின்னா பழைய மாதிரி மேனுவல் பேப்பர் சரி வராது, ஆன்லைன் பார்கோடு உள்ளது, பார்கோடு சிஸ்டம் உள்ள பிசிஆர் டெஸ்ட்டு மஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எங்கே அப்ரூவல்னு சொல்லி கேட்டுட்டு அதை பண்ணிங்க, பார்கோடு வென் தே ஸ்கேன் இன் த ஏர்போர்ட் தே கேன் ஃபைண்ட் யூ காட் அ பிசிஆர் டெஸ்ட், இந்த மாதிரி பார்கோடு உள்ள பிசிஆர் டெஸ்ட் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசிட்டிங் விசா 2 months வேலிடில் கொடுத்துருப்பாங்க. அந்த இது எக்ஸ்பயர் ஆகிருந்தால் கவர்மெண்ட்லேருந்து ஒன்றும் அனௌன்ஸ் வரல, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியாது இப்போதைக்கு. அதேமாதிரி 6 month ரீஎன்ட்ரி விசாவும் வந்து நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் என்ட்ரு ஆக முடியாது. கவர்மெண்ட்டு ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, தே வில் எக்ஸ்டெண்ட் த விசா, எந்த பெனால்ட்டியும் இல்லாமல், பிகாஸ் டியூ டு பேண்டமிக் தே கேன் கிவ் யுவர் சான்ஸ் டு த டேட் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து யூஏஇ ஏர்போர்ட்டில் ரீச் ஆகின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிசிஆர் டெஸ்ட் எடுப்பாங்க. பிசிஆர் டெஸ்ட் எடுத்து உடனே உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வருது பாருங்கள், இந்த ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ஒரு வாட்ச் மாதிரி ஒரு டிடெக்டர், ஆமாம் டிடெக்டர் ஒன்று கொடுப்பாங்க. டிடெக்டராக அது என்னது, ஆமாம் டிடெக்டர் ஒன்று கொடுப்பாங்க, அது கையில் கட்டிக்க வேண்டியதான். நீங்கள் ட்ராக்கர், சாரி ட்ராக்கர், அப்போ நீங்கள் வந்து வாட்ச் மாதிரி கட்டிக்கிட்டு அது உங்களை வந்து 14 days ஹோம் குவாரண்டைன் உண்டு. அடுத்தது வந்து 4 days ஒன்று எடுப்பாங்க, நெக்ஸ்ட் 4 days ஒன்று எடுப்பாங்க, 2 to 3 பிசிஆர் டெஸ்டஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் ப்ரொசீட் யுவர் விசா ப்ராசஸ் அண்ட் கோ டு கம்பெனிஸ் இன்டர்வியூ, எனி திங் எல்ஸ் யூ கேன் டூ. ஓகேவா? அப்போது ஜூலை 1st week 6 to 7 இதில் வந்து எல்லா ஃப்ளைட்டோட அப்டேட்டும் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படலாம். ஓகேவா? பிசிஆர் டெஸ்ட்டு கண்டிப்பாக வேணும், பார்கோடு உள்ள பிசிஆர் டெஸ்ட்டு எங்கே அப்ரூவலோ அதை கேட்டு எடுத்துக்கோங்க. விசா எக்ஸ்பயர் ஆகியிருந்தால் டோன்ட் வரி, கவர்மெண்ட் வில் அனௌன்ஸ் லேட்டர். இப்போது விசா எக்ஸ்பயர் ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்கள் ஏர்போர்ட்லாம் போக வேண்டாம், அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க எந்தெந்த விசா எக்ஸ்பயர் ஆகிருக்கோ அதுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அவங்க இதிலையே வந்து சிஸ்டத்துலேயே எல்லாமே பிளிங்க் ஆகும், எந்த விசாலாம் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கு எதுக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இன்னும் என்ன சொல்கிறது, சேஃபாக இருங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், வாஷ் ஹேண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, டெய்லி சொல்கிறது தான், கேட்குறது தான், பி சேஃப். ஓகேவா? தேங்க்யூ.